ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்குமே நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தோம், எதை சாதித்தோம் என்ற கேள்வி எழ வேண்டும். ஒரு படைப்புக்கு 1% ஆக்க உணர்வு, 99% விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது ஆக்கமேதை தாமஸ் ஆல்வா எடிசனின் வார்த்தைகள். இன்று அவரை பின்பற்றி எவ்வளவோ பேர் புது புது கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திறமைசாலிகளை உங்களுக்கு அடையாளம் காட்டுவதுதான் இந்த வானம் வசப்படும் நிகழ்ச்சி. மாணவ பருவத்தில் ஆராய்ச்சியும் கண்டுபிடிப்பும் ஒரு நாட்டின் தலைவிதியை மாற்றத்தக்கவை. இன்றைய இளைய தலைமுறையினர் எதிர்காலத்தின் தேவைகளை உணர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலக மக்கள் தொகையில் 2% பிறக்கும் போதே மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பவர்கள். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ அரசு ஊக்கமாக செயல்பட்டு வரும் அதே வேளையில், இந்த பொறியியல் கல்லூரி மாணவர்களின் ஆக்கத்தில் உருவானதுதான் Wristband operated wheelchair. என் பேர் அருண். நான் வந்து ஸ்ரீ மணக்குள இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா Wristband operated wheelchair. இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து டெக்ஃபஸ்ட் ஐஐடி பாம்பே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து நாங்கள் டெக்ஃபஸ்ட் அப்படின்ற ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதில் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்டாக ரீஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொசைட்டி கூட மிங்கிள் பண்ணி என்னென்னலாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத வந்து எப்படி சொல்ல வெளியே கொண்டு வர மாதிரி அது ஒரு ஈவெண்ட் அது ஆக்சுவலாக. அதில் பார்த்தோம்னா எங்கள் காலேஜ் சார்பாக, ஸ்ரீ மணக்குள இன்ஜினியரிங் காலேஜ் சார்பாக, பிளாசம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு சோஷியல் கிளப்பை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது எப்படின்னா, வெவ்வேறு விதமான, அதாவது இன் அண்ட் அவுட் ஆஃப் காலேஜ், அது பாண்டிச்சேரி காலேஜுக்குள்ளேயும் காலேஜுக்கு வெளியும் ஆல் ஓவர் பாண்டிச்சேரி நியர்பை ரூரல் ஏரியாஸ் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ப்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த டாஸ்க்காக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமில் போயிட்டு கிளாத் டொனேஷன் கேம்பெயின், டாய் டொனேஷன் கேம்பெயின், ஃபுட் டொனேஷன் கேம்பெயின் அந்த மாதிரி நிறையா கேம்பெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒன் ஆஃப் தி கேம்பெயின் விசிட் பண்ணும்போது நாங்கள் வந்து பை பேபி சாரா ஹோம் அப்படின்ற ஒரு ஹோமுக்கு போயிட்டு விசிட் பண்ணோம். அந்த ஹோம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காக்கையன் தோப்பில் இருக்குது. அதாவது அங்கே போயிட்டு இப்போ நாங்கள் வந்து பேசும்போது ஒரு சத்யா அப்படின்ற ஒரு கேர்ளை வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணோம். அந்த சத்யா கேர்ளை வந்து நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம். என்னென்னா அப்படின்னா, அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேருந்து வந்து போலியோ அட்டாக்கால் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அவங்களுக்காக ஏதாவது ஒரு லைஃப்க்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்ற வந்து இதில் ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்துச்சு எங்களுக்கு. சரி, அவங்களுக்கு எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறமா அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து பேசி பார்த்தோம், உங்களுக்கு எதனால் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் கூப்பிட்டு போன வரைக்கும் கை கால்லாம் ஒழுங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஆர்ஃபனேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களை வந்து ஆர்ஃபன் ஆனதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜ் ஹோமில் எடுத்து வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கலாம் யாருமே கிடையாது. அதனால் என்னாச்சுன்னா, அவங்க வந்து திருப்பி அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, கை கைக்கால்லாம் வந்து இருக்கும் பட் ஆனால் வந்து செயலிழந்திருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒன்லி ஒன் கை மட்டும்தான் இருக்கும். அதாவது என்ன பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒரு ஹோமில் வந்து ஒரு வீல் சேரே அலாட் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அதை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு கை வச்சு நம்ம வீல் சேர் வந்து சுத்த வந்து ரொட்டேட் பண்ணும்போது என்னாச்சுன்னா, அது வந்து ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கும். அது ஒரு 360 degree அப்படியே அது அந்த இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும். அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நாங்கள் கரெக்டாக 3rd year அந்த இதில் வந்து பார்த்தோம், நெக்கில் வந்து பார்த்தோம். சரி ஓகே, நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராடக்டாக கொண்டு வருமே, அதாவது சொசைட்டிக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வருமே, அதாவது நம்ம படித்தது வந்து சொசைட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணோம். அதுக்காக தான் நாங்கள் எடுத்த மெக்கானிசம் ஆக்சலரோமீட்டர் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சலரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது வந்து எல்லா ஆக்சஸ்லையுமே இருக்கும், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இஸ் ஆக்சஸ். ஸோ இப்போ நமக்கு ஹெட்டால் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது வந்து நம்ம ஹெட்டில் வச்சுனா ஹெட்டால் கண்ட்ரோல் பண்ணலாம், டங்கில் வச்சுனா டங்கால் கண்ட்ரோல் பண்ணலாம். சப்போஸ் இப்போ ரெண்டு கையும் இல்லை, ஒரு கால் தான் இருக்குன்னா அந்த காலை வச்சு கூட நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் எல்லா டைப் ஆஃப் பேஷண்ட்டுமே, அதாவது எந்த மாதிரி ஹேண்டிகேப் பேஷண்ட்டுமே வந்து அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து எங்கே ஆரம்பித்தோம். அப்புறமா மோட்டர் வந்து என்ன மாதிரி மோட்டர் போகலாம், பிகாஸ் ஏன் சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ மோட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ பேஷண்ட்டோட வெயிட், இப்போ வந்து ஒரு வீல்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டைப் ஆஃப் கேஸ் ஸ்டடிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன அதாவது பேஷண்ட்டோட வெயிட்டு, நெக்ஸ்ட் பேஷண்ட்டோட அதாவது எப்படி சொல்லுவாங்க, அந்த கை வந்து நடுங்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஏன்னா ஒரு சில பேஷண்ட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட வந்து அந்தளவுக்கு நம்ம ஃபிட்னஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஸ்டேட் ஆப்போ அப்படின்னு சொல்ல ஒரு கையை வச்சுனா அவங்க வந்து எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி, ஓகே நம்ம வந்து நம்ம வீல் சேர் வந்து ஸ்லோப்பும் ஏறணும் அப்படின்ற மாதிரி எல்லா அனாலிசிஸ் பண்ணி நாங்கள் மோட்டர் வந்து பார்த்தோன்னா, பிஎல்டிசி மோட்டார் அப்படின்ற ஒரு மோட்டரை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அது வந்து நம்ம வந்து இபைக்கில் இருக்க மோட்டராக இருக்கும். ஸோ அது வந்து எங்களுக்கு நல்லா ஓரளவு நல்லா செட் ஆச்சு. செட் ஆகி கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் முடித்தோம். சரி, அதுக்கப்புறம் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் ஆட் பண்ணலாம் சரினு சொல்லிட்டு, அந்த எப்படி சொல்கிறது, எதுவும் இடிக்காமல் இருக்கிறது வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார், நல்லா வந்து பிரேக் வந்து ஈஸியாக்கிறதுக்கு பிரேக் மெக்கானிசம், நெக்ஸ்ட் மொபைல் சார்ஜிங் அப்ளிகேஷன், அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நாங்கள் சும்மா அதில் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஒன்லி வீல் சேர் அப்படின்னு இல்லாமல் நல்லா வந்து அதை அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா ஏற்றணும்.
ஏற்றி நல்லா ஃபுல்லாக்கி இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு இப்போ நாங்கள் அந்த கேர்ளுக்கே வந்து நாங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கும். இதை வந்து நாங்கள் ரெடி பண்ண ரிஸ்ட் பேண்ட் ஆப்ரேட்டட் வீல் சேர். ஸோ இதில் ரிஸ்ட் பேண்ட் அப்படின்னு சொல்கிறத விட, ஸோ இதான் வந்து நாங்கள் அந்த ஆக்சிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற சென்சாரோட பேர். ஸோ ஆக்சிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டிஜிட் ஆக்சிஸ் எல்லா விதமான ஆக்சிஸ்லையுமே வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ரிஸ்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நம்ம இப்போ வந்து இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹெட் கண்ட்ரோல், டங் கண்ட்ரோல் அந்த மாதிரி எதுலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த வந்து இந்த ஆக்சிலோமீட்டர் சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். இந்த ஆக்சிலோமீட்டரை பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டூ பிளேட் இருக்கும். ஜஸ்ட் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த மக்கள் டச் ஆகும், ஒய் ஆக்சிஸ்னா எப்படி டச் ஆகும், இசட் ஆக்சிஸ்னா எப்படி டச் ஆகும். ஸோ இதோட அனலாக் வேல்யூ வந்து நம்ம கண்ட்ரோலரில் ஃபிட் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து மோட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண வைக்க முடியும். ஸோ இது வந்து நாங்கள் ரிஸ்ட் பேண்டில் ஆப்ரேட் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் எல்லா விதமான ஆக்சிஸ்லையுமே அது வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். நெக்ஸ்ட் திங் பார்த்தோன்னா சுவிச்சஸ் வந்து ஒரு சுவிச் வந்து மேலே வச்சிருக்கோம், ஒரு சுவிச் கீழே வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேஷண்ட்டோட வாட்டை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து மொதல் சுவிச் ஆப்ரேட் பண்ண தான் வரும். இது வந்து ஒன்று கண்ட்ரோலருக்கும் ஒன்று வந்து மோட்டருக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிரேக்கிங் மெக்கானிசம். ஸோ பிரேக் வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு சின்ன ப்ரெஷர்லேயே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பிரேக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கும். அடுத்த திங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ராக்சிமிட்டி சென்சார். ஏதாவது ஒரு அப்சக்கல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முன்னாடி வந்து அதை வந்து டிடெக்ட் பண்ணிட முடியும். சப்போஸ் அதையும் மீறி அவங்க போனாங்கன்னா அந்த வீல் சேர் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தோன்னா மொபைல் சார்ஜிங் அப்ளிகேஷன். ஸோ அடுத்து இதே வீல் சேரில் மொபைல் போட்டும் வச்சிருக்கோம், ஜஸ்ட் ஒரு ப்ளக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைல் வந்து சார்ஜ் ஆகும். இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து சப்ளை எடுக்கணும் அவசியம் கிடையாது, இதிலே வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டாக்கிங் மெக்கானிசம். டாக்கிங் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட் ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் வந்து வச்சிருக்கோம். அந்த ரெண்டு மெட்டல் பிளேஸ் எதுக்குன்னு பார்த்தோன்னா மெட்டல் வந்து ஸ்பெஷல் நமக்கு வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஒன்று வந்து பாசிட்டிவ் பிளேட், ஒன்று நெகட்டிவ் பிளேட். இதை வந்து நம்ம டாக்கிங்கில் ப்ளக் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேட்டரி லெவல் இண்டிகேட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மூணு லைட்ஸ் வச்சு நம்ம பேட்டரி லெவல் வந்து எப்பப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பேர் லுபின் ஜெயலட்சுமி. நான் ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் இசி டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்ருக்கேன். நான் பிளாசம் ஃபவுண்டேஷனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ நம்ம வீல் சேரில் இருக்கிற ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அல்ட்ராசோனிக் ப்ராக்சிமிட்டி டிடெக்டர், இன்னொன்று வந்து பேட்டரி லெவல் இண்டிகேட்டர். அந்த ரெண்டுத்திலையும் ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ராசோனிக் ப்ராக்சிமிட்டி டிடெக்டர் பற்றி பார்க்கலாம். இதுதான் அல்ட்ராசோனிக் ப்ராக்சிமிட்டி டிடெக்டர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு இந்த டிசேபிள்டு பர்சன், எந்த டிசேபிள்டு பர்சனாலும் வேணாலும் வந்து இந்த வீல் சேரை ஓட்ட முடியும். இப்போது சப்போஸ் வந்து இவங்க அதாவது வீட்லேயோ இல்லை வேற எங்கேயாவது வெளியில் போகணுன்னா வந்து யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ வெளியில் போனாங்கன்னா முன்னாடி ஏதோ ஒரு அப்ஸ்டக்கல் வந்துச்சுன்னா அதை வந்து இந்த சென்சார் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி யூசருக்கு அலர்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நானே ஒரு அப்ஸ்டக்கல் தான் அந்த வீல் சேருக்கு. இப்போ என் கையை நான் இங்கே வச்சேன்னா இப்போ ஒரு அலர்ட் சவுண்ட் கொடுக்குது. அப்போ வந்து யூசர் வந்து இந்த மோட்டர் வீல் சேர் வந்து தானே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்க போய் சப்போஸ் அதை கவனிக்கலைன்னா அந்த மாதிரி முன்னாடி போனாங்கன்னா தானாக வந்து இந்த மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ அடுத்ததுன்னு பார்த்தோன்னா பேட்டரி லெவல் இண்டிகேட்டர். பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் பார்த்தா நம்ம மூணு எல்இடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது சாதாரணமாக வந்து எந்த ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். மொபைல் ஃபோனில் வந்து நம்ம சார்ஜ் கம்மியாக இருக்கா இல்லையா எப்படின்னு கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி இங்கே பேட்டரியில் இருக்கிறத வீல் சேர் எவ்வளோ மூவ் ஆகிருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சார்ஜ் எவ்வளோ கம்மியாக இருக்குது இல்லை அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெளிவாக காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற எல்இடி வந்து க்ளோ ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி வந்து இப்போ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் பொழுது அடுத்த எல்இடி வந்து எரியும், அதாவது கொஞ்சம் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். அடுத்தது தேர்ட் எல்இடி எரியும் பொழுது ஃபுல்லாக பேட்டரி வந்து ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக இந்த எல்இடி எரியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட யூசரோட லைஃப் சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த எல்இடின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எல்இடி வந்து டாக்கிங் மெக்கானிசம் இருக்குல்ல, இந்த மெக்கானிசம் கூட சார்ஜ் ஏறும் பொழுது இந்த எல்இடி வந்து நமக்கு சார்ஜ் ஏறுது அப்படின்னு சொல்லி காட்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது வானம் வசப்படும். ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாக விளங்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிநவீன சக்கர நாற்காலி ஐஐடி மும்பை, ஐஐடி வாரணாசி, அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற இடங்களிலும் உலகளவிலான அறிவியல் கருத்தரங்குகளில் நடத்தப்பட்ட போட்டிகளிலும் சிறந்த கண்டுபிடிப்புக்கான பரிசுகளையும் விருதுகளையும் வென்றிருக்கிறது. என் பேர் சங்கீத். நான் இங்கே இப்போ சொல்ல போகிறது எங்களோட வீச்சரோட ரெண்டு ஃபீச்சர்ஸ். அது வந்து ஒன்று வந்து அதோடய சுவிச்சஸ், அப்புறம் வந்து மோட்டர்ஸ். இப்போ வந்து எப்போவுமே வீல் சேர் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட்பேண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணோம். இப்போ வந்து மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இந்த மோட்டர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட் பேண்டோட கண்ட்ரோல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகணும்னா நம்ம வந்து இந்த ரிஸ்ட் பேண்டோட கண்ட்ரோல் பண்ணுற இந்த சுவிட்ச் வந்து ஆன் பண்ணோம். இந்த சுவிச்சஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப சாஃப்ட் சுவிச்சஸ். இது வந்து ஃபெதர் டச் மாதிரி, நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை, ரொம்ப கம்மியாக ப்ரெஸ் பண்ணாலே இது வந்து ஆன் ஆகிடும். அப்புறம் வந்து இந்த மோட்டார்ஸ், இந்த மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இ பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி பிஎல்டிசி மோட்டார்ஸ். இந்த பிஎல்டிசி மோட்டரை பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹை டார்க்ஸ் மோட்டார்ஸ். இது வந்து ஒரு 150 to 200 kg வந்து டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லோ பேர்றதுக்கு, அப்புறம் வந்து
அந்த மாதிரி ரொம்ப ஹெவி அப்ளிகேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். என் பேர் மௌலிச்சந்திரன். நான் ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் இசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். நான் பிளாசம் ஃபவுண்டேஷனில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். நாங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த வீல் சேரில் வந்து வீல் சேர் ரிஸ்ட் பேண்ட் ஆப்ரேட்டிங் வீல் சேர் அந்த டைட்டில், அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து அதில் வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். அதாவது அதில் டாக்கிங் மெக்கானிசம் அண்ட் பிரேக்கிங் மெக்கானிசம் பற்றி நான் இப்போ பேச போகிறேன். இதுதான் வந்து டாக்கிங் மெக்கானிசம். இது வந்து எதுக்குன்னா செல்ஃப் சார்ஜிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் வச்சுருக்கோம், ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் வச்சுருக்கோம். இதே மாதிரி ஒரு செட்டப் வந்து வாலில் வச்சுருப்போம். இந்த வீல் சேரை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெண்டும் டச் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். இது சார்ஜ் ஆகுதா இல்லையான்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த க்ரீன் கலரில் லைட் வந்து இண்டிகேட் ஆகும். சார்ஜிங் ஆச்சுன்னா இந்த க்ரீன் கலர் லைட் வந்து இண்டிகேட் ஆகும். இப்போ இந்த இதில் மெட்டல் பிளேட்ஸ் வச்சுருக்கோம், இது ப்ளஸ் இது மைனஸ். இதே மாதிரி ஒரு செட்டப் வந்து இங்கே இருக்குது ப்ளஸ் மைனஸ்னு. இப்போ இந்த வீல் சேர் இங்கே டச் ஆகும், ரெண்டும் டச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். இது இதோட கனெக்ஷன்ஸ் எப்படின்னா, ஒரு சோலார் பேனல்லேருந்து கனெக்ஷன் எடுத்திருக்கோம். இது இது வந்து ஒரு சும்மா ஒரு டெமோக்காக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இது இந்த மாதிரி டிசி ப்ராப்ளம் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெக்கானிசம் எப்படி இருக்கானு ஒரு டெமோ பார்க்கலாம் நாம. கவிதை சத்யா, நான் பேபிஸ்டாஸ் ஃபார்ம்லேருந்து வரேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் செரிஃபல் ஃபால்ஸால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு. எனக்காக தனிச்சாக இயங்கக்கூடிய ஒரு வீல் சேர் வந்து மணக்குள விநாயகர்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்காக ரெடி பண்ணியிருக்கிறதா வந்து என்கிட்ட பேசினாங்க. இப்போ நான் அதை பார்க்கறதுக்கோசரம் போயிட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு உங்ககிட்ட அதனுடைய கருத்துக்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சத்யா, ஹாய். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தினா உனக்கு வந்து இந்த வீல் சேர் வேணாம், சரியா? பிகாஸ் ஏன்னா இது வந்து உன்னால் வந்து தனியாக உன்னால் வந்து ஓட்ட முடியல. ஸோ அதனால் வந்து நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு இப்போ வீல் சேர் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நீ வந்து அதை யூஸ் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தோன்னா பழைய வீல் சேர் வந்து உனக்கு ஒரு கையில் வந்து ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த வீல் சேர் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே பார், இப்படி இப்போ சென்சார் இப்படி இருக்குது பார்த்தியா, இதை வந்து நல்லா கையில் ஏற்றி இப்படி போட்டுக்கோம். ஓகேவா? என்னென்னா இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக இருக்கா? இப்போது இங்கே பார், இப்படின்னா ஃப்ரண்ட்டில் போவோம், இப்படின்னா லெஃப்டில் போவோம், இப்படின்னா ரைட்டில் போவோம். ஓகேவா? ஸோ அப்படி ஏதாவது உனக்கு ஸ்லோப்பில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இங்கே பார், அப்படி பண்ணும்போதே இப்படி ஒரு பிரேக் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா போதும், ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்து உனக்கு இந்த கை லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ரொம்பலாம் அழுத்தணும்னு இல்லை, கொஞ்சம் போதும், இது போதும், இது போதும்.
இப்போ வந்து நம்ம படித்தோம் ஜஸ்ட் முடித்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளோட அறிவை வச்சு ஏதாவது சமுதாயத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கண்டுபிடிப்பை பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து நாங்கள் இவ்வளோ இது மூலமாக நிறையா வந்து புரிஞ்சிக்கிட்டோம். இப்போ நார்மலாக பார்த்தோன்னா நம்ம சைக்கிள் கற்றுக்கிறதோ இல்லை டூ வீலர் கற்றுக்கிறதோ கார் கற்றுக்கிறதோ சரி ஒரே நாளில் நமக்கு வந்துடாது. ஸோ அதனால் வந்து அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஓட்ட முடியும். இப்போ சத்தியமாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆரம்ப நிலையில் இருக்காங்க, அவங்க நல்லா பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் இதுவும் வந்து நன்றாக வந்து ஓட்ட முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ தூரம் எல்லோரும் ரசித்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணனுங்க இவ்வளோ ஒர்க் பண்ணி எனக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வண்டியை கண்டுபிடிச்சதுக்கு அருண் அண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஐ எம் ராஜா, லீடிங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் SEG. நான் இந்த காலேஜில் 2003 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ECல நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். விவசாயத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். தென் ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வருஷம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அருணுடைய குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுடைக்கு வீல் சேர் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரணுங்கிறதுக்காக என்னென்ன எக்ஸிஸ்டிங் வீல் சேர் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் இதில் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே மோட்டிவேஷன்ஸ் வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் எல்லா ப்ராஜெக்ட்மே எங்கள் சேர்மன் சார், வைஸ் சேர்மன் சுகுமாரன் சார், சேர்மன் தனசேகரன் சார், டைரக்டர் வெங்கடாஜலபதி சார் எல்லாருமே வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறதுலையும் எங்கள் ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணாலும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் காலேஜில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சுட்டு ஒரு 3-4 ஒரு டெவலப்மெண்ட்டுக்காகவே வந்து ட்ரைனிங் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சத்யா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்கள் சேர்மன் சார் வந்து டொனேட் பண்ணியிருக்காருங்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கண்டுபிடிப்பு என்பது மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியது. அதிலும் மாற்றுத்திறனாளிகளை மனதில் கொண்டு இந்த ரிஸ்பேன் ஆப்பரேட்டட் வீல் சேரை உருவாக்கிய பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்பை ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அன்பளிப்பாகவும் வழங்கியிருக்கிறார்கள். இவர்களை ஜெயா டிவியின் சார்பாக வாழ்த்துகிறோம்.